இந்தியா இலங்கை மோதும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல முதல் போட்டியில இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு 2வது போட்டி தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா டீம் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா டீம் பொறுத்த அளவுக்கு அசலங்கா 68 பந்துகள்ல 65 ரன்கள் எடுத்தாரு. பெர்னாண்டோ 71 பந்துகள்ல 50 ரன்கள் எடுத்தாரு. கர்ணரத்னே 33 பந்துகள்ல 44 ரன்கள் எடுத்தாங்க. இதனால ஸ்ரீலங்கா டீம் 50 ஓவர்கள் முடிவுல 9 விக்கெட் இழப்புக்கு 275 ரன்கள் அடிச்சாங்க. 276 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டியாண்டியா 3 பந்துகள் கொஞ்ச நேரம் போராடின குருணால் பாண்டியாவும் 35 ரன்கள்ல வெளியேற இந்திய அணியோட கடைசி நம்பிக்கையா தீபக் சகர் மட்டும்தான் இருந்தாரு. தீபக் சகர் மட்டும் தனி மனித போராட்டமா தனியா போராடிக்கிட்டு இருந்தாரு. கடைசி 10 ஓவர்களுக்கு இந்திய அணிக்கு 67 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த நேரத்துல இந்திய அணியின் துணை கேப்டனான புவனேஸ்வர் குமார் தீபக் சகரோட பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் புவனேஸ்வர் குமார் அவரோட விக்கெட்டை சேவ் பண்ண, இன்னொரு பக்கம் அதிரடியை ஸ்டார்ட் பண்ணாரு தீபக் சகர். அவரோட அரை சதத்தையும் பதிவு பண்ணாரு. மேட்ச்ல கொஞ்சம் கொஞ்சமா பதட்டம் அதிகமானது. கடைசி நேரத்துல புவனேஸ்வர் குமாரும் அவரோட பங்குக்கு 2-3 பவுண்டரிகள் அடிக்க மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா கைக்கு வர ஆரம்பிச்சது. கடைசி 3 ஓவருக்கு இந்திய அணிக்கு 16 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனா 48வது ஓவர்ல 1 ரன் மட்டும்தான் இந்திய அணி அடிச்சாங்க. அதனால கடைசி 2 ஓவர்கள்ல 15 ரன்கள் இந்திய அணிக்கு தேவைப்பட்டது. ஆனா 49வது ஓவர்ல இந்திய அணி 12 ரன்கள் அடிச்சிட்டாங்க. இதனால கடைசி ஓவர்ல 3 ரன்கள் மட்டும்தான் தேவைப்பட்டது. ஆனா கடைசி ஓவர் முதல் பால்லயே தீபக் சகர் அட்டகாசமான ஒரு பவுண்டர் அடிச்சு இந்த இன்னிங்ஸையும் முடிச்சு வச்சாரு. இதனால இந்திய அணி 3 விக்கெட் வித்தியாசத்துல போராடி சூப்பரா வின் பண்ணாங்க. கடைசி ஓவர்லும் களத்துல போராடின தீபக் சகர் 82 பந்துகள்ல 69 ரன்களுடனும் புவனேஸ்வர் குமார் 28 பந்துகள்ல 19 ரன்களுடனும் களத்துல இருந்தாங்க. 3 போட்டிகள் கொண்ட இந்த ஒன்டே தொடர்ல 2 போட்டிகளை வின் பண்ணி இந்த தொடரையும் கைப்பற்றிட்டாங்க இந்திய அணி.